அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன கான்செப்ட் போனோம்னா கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எப்படி செலவு செய்கிறார்கள் கஷ்டமில்லாமல் வரும் பணத்தை எப்படி செலவுகிறார்கிறார்கள் என்று ஒரு பார்வை பார்ப்போமா இப்போ கஷ்டம் இல்லாத சம்பாதிக்கிறாங்க எப்படியோ ஏதோ ஒரு வழியில் காசு வந்துடுச்சு ஏதோ ஒரு வழியில் எப்படியோ வந்துடுச்சு பணங்கள் கொலிக்குது அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா தேவையில்லாத தேவையில்லாத செலவுகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ட்ரெஸ்ஸாகட்டு நடக்கிற விதமாகட்டும் எங்கேயாச்சும் போகிறதாகட்டு வர்றதாகட்டும் எல்லாமே காசை கரையாக பண்ணுவாங்க கண்ணு முன்னு தெரியாமல் காசை செலவு பண்ணுறதுக்கு மெயினாக கஷ்டமில்லாத வரும் காசு தான் மெயின் காரணம் எததுக்கு செலவு பண்ணோனோ எது எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு அந்த கஷ்டமில்லாமல் வரும் இல்லைங்க காசு உழைக்காமல் வருதோ ஏதோ ஒரு வழியில் திடீர்னு காசு வருதோ அந்த காசை வைத்து என்னென்னமோ பண்ணுவாங்க அதை வைத்தே சொல்லிவிடலாம் இவர்கள் கஷ்டத்தோடு சம்பாதித்ததல்ல என்று எல்லாத்துக்குமே தான் இங்கே ஊருக்கு அங்கே ஊருக்கு ஒரு ஆட்டம் இங்கே ஊருக்கு அங்கே ஊருக்கு ஒரு ஆட்டம் இங்கே ஊருக்கு அங்கே போகிறக்கு ஒரு காரு அந்த மாதிரி பல்வேறு விதமாக செலவு செய்வாங்க ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அந்த கோவிலில் என்னென்ன செலவு செய்யலாம் அப்படிங்கிறது தெரியாமையே எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க அலங்காரங்கள் சாப்பாட்டு செலவுகள் செலவினங்களுக்கு செலவு செய்தால் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா நிறையா 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 ஏகப்பட்ட மைக் செட் ஆகட்டும் லைட்டுகளாகட்டும் ஒரு அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவர் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க சாமிக்கு உண்டான விஷயங்களை செய்து கொள்ளலாம் இல்லைன்னா மற்றது பார்த்திங்கன்னா ஏதோ உணவுகளுக்கு இது கொடுக்கலாம் அது இல்லாமல் வேறு வேறு என்னென்ன செய்வார்கள் ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அதாவது ஊரில் மொத்தமாக காசு வசூல் பண்ணி அதை சிறப்பாக செய்வது வேறு ஒருத்தரே பான்சர் செய்வது வேறு ஒருத்தரே பான்சர் செய்தால் ஒரு ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வரை மைக் செட்டோ லைட் செட்டோ இதெல்லாம் வைத்தால் இந்த காசு எங்கிருந்து வரப்பட்டது இந்த காசு எங்கிருந்து வரப்பட்டது கஷ்டமில்லாமல் வரும் காசுதான் இதை இப்படி செய்ய தோணும் கஷ்டப்பட்டு வந்தால் காசு என்னென்ன தோணும் கஷ்டப்பட்டு வந்தால் செலவுகளை குறைத்து குறைத்து தான் செய்வார்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க கஷ்டப்பட்டு வந்தவங்க தாங்க அதாவது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டத்தில் இருக்கிறதங்க தாங்க கடன் வாங்கி செய்வாங்க காசுக்கிறவங்க செய்ய மாட்டாங்க அப்படிம்பாங்க அது ஒரு விதத்தில் நாயந்தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாதிப்பை கண்டிப்பாக வெட்டியாக செலவு செய்ய மாட்டார்கள் ஏதாவது இல்லாதப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லாதப்பட்டவர்களுக்கு செஞ்சால் தன்னதானாக நம்ம முன்னேறப்படுவோம் சரிங்களா விளம்பரம் தேவையில்லை நீங்கள் ஒரு படமே எடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு ஏதோ எக் பயங்கரமான ஒரு விஷயங்கள் செய்தாலும் சரிங்க நீங்கள் விளம்பரம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு போர்டு வைக்கிறது போர்டு வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண அது உங்களுக்கு எல்லாம் காசு கிடக்குது தண்ணத்தானா பண்ணுறாங்க தான் மற்றவங்களோட பார்வையும் இருக்குது மற்றவங்களோட விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக கண்ட பக்கம் பேனர் கண்ட பக்கம் நீங்கள் வளரணும் நீங்கள தெரியணுன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி தொட்டி ஒரு கிராமப்புறத்தில் தண்ணி இல்லை தண்ணி தொட்டி கட்டி கொடுக்கலாம் தண்ணி தொட்டி கட்டி கொடுக்கறப்ப அது தண்ணி பைப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு இருட்டான பகுதியில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு லைட்டுக்கு இது போட்டு கொடுக்கலாம் காசு அதிகமாக இருந்துச்சுன்னா ரோட்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரீட் லைட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் வெட்டியே செலவு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு இது பேசி அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு பக்கம் ஏதோ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளை ஏதோ காசு மூலியமாக சில விஷயங்களை செய்ய முடிஞ்சால் அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் சரிங்க இந்த மாதிரி சில சில விஷயங்கள் செய்யும்போது தன்னைத்தானாக புண்ணியங்கள் காக்கப்பட்டு தன்னைத்தானாக நீங்கள் பின்னாடி நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கும் கஷ்டம் வராது உங்களோட தலைமுறைக்கும் கஷ்டம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு வரும் செலவு செலவண்டக்கூடிய வி செலவினங்கள் கஷ்டப்படாமல் வரும் காசு இந்த மாதிரியும் செலவு செய்தால் புண்ணியம் தன்னைத்தானாக கிடைக்கும் கரெக்டுங்களா கஷ்டப்பட்டு வரும் காசு கஷ்டப்படாமல் வரும் காசு இது ரெண்டுமே இதாக வித்தியாசம் கா அதாவது கா சொல்லுவாங்க காசு எங்கே கிடக்குன்னு தெரியல கண்டதக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க போதே நம்ம அதிலேருந்து எப்படி நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாம் சொன்ன கருத்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி